வணக்கம் செய்திச் சுருக்கம் மதுரை தேனியில் முழு ஊரடங்கு தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு அறுபத்தி நான்காயிரத்து அறுநூற்று மூன்றாக அதிகரித்துள்ளது பாசிட்டிவ் கேஸ்களும் தினமும் அதிகரித்து வருவதால் மதுரையிலும் நள்ளிரவு முதல் ஜூன் முப்பது வரை முழு ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ளது ஊரடங்கில் காய்கறி மளிகை கடை பெட்ரோல் பங்குகள் காலை ஆறு மணி முதல் பகல் இரண்டு மணி வரை செயல்படும் தாவணி பறவை மார்க்கெட்டுகள் மூடப்படும் இறைச்சி கடைகளுக்கு அனுமதி இல்லை பொது போக்குவரத்து ரத்து செய்யப்படுகிறது வெளியூரிலிருந்து மதுரை எல்லை வரை மட்டுமே பஸ்கள் இயக்கப்படும் தேனியிலும் இன்று மாலை ஆறு மணி முதல் முழு ஊரடங்கு அமலுக்கு வருகிறது கம்பம் தேனி போடி நாயக்கனூர் கூடலூர் சின்னமனூர் பகுதிகளில் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது காய்கறி மளிகை இறைச்சி உள்ளிட்ட அத்தியாவசிய கடைகள் மதியம் இரண்டு மணி வரை செயல்படும் ஹோட்டல்களில் பார்சல்களுக்கு மட்டும் அனுமதி பஸ் போக்குவரத்து குறைக்கப்படும் ஆட்டோ டாக்ஸி உள்ளிட்ட தனியார் வாகனங்கள் மருத்துவ தேவைகளுக்கு மட்டும் பயன்படுத்தலாம் ஏற்கனவே சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் முழு ஊரடங்கு அமலில் உள்ளது குறிப்பிடத்தக்கது சீனாவுக்கு அழுத்தம் கொடுத்த இந்தியா இந்தியா சீனா ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கு இடையேயான வீடியோ கான்பரன்சிங் கூட்டம் நடந்தது ரஷ்யா ஏற்பாடு செய்த இந்த கூட்டத்தில் பேசிய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இரண்டாம் உலக போரில் ரஷ்யா சீனாவுக்கு உதவியதன் மூலம் அதன் வெற்றியில் இந்தியாவுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது ஆனால் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக அதற்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை உலக நாடுகள் இணைந்த கூட்டமைப்பில் ஒவ்வொரு நாடும் சர்வதேச சட்ட நடைமுறைகளை மதித்து நடக்க வேண்டும் நட்பு நாடுகளின் நியாயமான பிரச்சினைகளை அங்கீகரித்தால்தான் அந்த கூட்டமைப்பு நிலையான வளர்ச்சியை எட்ட முடியும் என்றார் சீன அமைச்சர் வாங்கி மூன்று நாடுகளும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு ஒத்துழைப்பு கொடுப்பதன் மூலம் உலக அமைதி பாதுகாப்பு மற்றும் இருதரப்பு உறவுகளை ஒழுங்குபடுத்த உதவும் என குறிப்பிட்டார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் ஐநா பாதுகாப்பு குழுவில் நிரந்தர உறுப்பினராக விரும்பும் இந்தியாவின் விருப்பத்திற்கு ரஷ்யா ஆதரவளிப்பதாக கூறினார் அத்துடன் இந்தியா சீனா இடையிலான எல்லை விவகாரத்தில் மத்தியஸ்தம் செய்யவில்லை அது தேவையும் இல்லை என்று குறிப்பிட்டார் கல்வான் பள்ளத்தாக்கில் இந்திய சீன ராணுவத்துக்கு இடையே நடந்த மோதலில் இருபது இந்திய வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் காயமடைந்து லே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் எழுபத்தி ஆறு வீரர்களை ராணுவ தலைமை தளபதி நரவானே நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் சீன ராணுவத்துக்கு எதிராக தைரியமாக செயல்பட்டதற்காக அவர்களை பாராட்டினார் சீன ஊடுருவலை தொடர்ந்து கண்காணிக்கவும் அதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கவும் வீரர்களுக்கு அவர் உத்தரவிட்டார் இதனிடையே லடாக் மோதலில் வீர மரணம் அடைந்த ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் பழனியின் குடும்பத்திற்கு தமிழக கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் விருப்புரிமை நிதியிலிருந்து இருபது லட்சம் ரூபாய் உதவி வழங்கினார் இதற்கான காசோலை பழனியின் மனைவி வானதி தேவியிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்திய வானிலை மையத்தை நம்பாத கேரளா இந்திய வானிலை மையத்தின் மீது அதிருப்தி அடைந்துள்ள கேரளா தனியார் வானிலை மையங்களிடம் பொறுப்பை ஒப்படைத்துள்ளது இதற்காக ஸ்கைமேட் ஏர்த் நெட்வொர்க்ஸ் ஐபிஎம் வெதர் கம்பெனி ஆகிய மையங்களுக்கு கேரளா பேரிடர் மேலாண்மை துறை தொன்னூற்றி ஐந்து லட்சம் நிதி அளிக்க உள்ளது மழை வெள்ளம் போன்ற காலங்களில் இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் முன்னெச்சரிக்கை அறிவிப்புகள் திருப்திகரமாக இருக்கவில்லை என்கிறது கேரளா இதுபோல் நம்பகத்தன்மையற்ற நெட்வொர்க் மூலம் உள்ளூர் தன்மைக்கேற்ப அரசு எச்சரிக்கை வெளியிட முடியாது பதினைந்து தானியங்கி வானிலை நிலையங்களை நிறுவுவதாக அளித்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை மாநிலத்தின் முக்கியமான தேவைகளை ஐஎம்டி பூர்த்தி செய்யாததால் பேரிடர் மேலாண்மையில் தடுமாற்றம் ஏற்படுகிறது இதனால் நம்பகமான தனியார் வானிலை எச்சரிக்கை மையங்களை நாட வேண்டியுள்ளதாக கேரளா கூறியுள்ளது இந்தியாவில் முதல் முறையாக ஒரு மாநிலம் தனியார் வானிலை மைய சேவைகளை நாட இருப்பது இதுவே முதல் முறையாகும்